ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் தேனிக்கே வந்துட்டோம். வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம் எப்படின்னு. நான் பாசே பாசே வந்த ஒரு க்வெஸ்டின், ஆறு மாதம் கழித்து தனக்கு ஒரு பையன், தனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்க போகிறான், அப்போது அவனோட அந்த இடத்துல அந்த ஃபீல் எப்படி இருக்கும் சொல்லு. பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்க போகிறான். ஆமாம், ஆறு மாதம் கழிச்சு. ஆமாம், என்னவா இருக்கும், ஹார்ட் பீட்டு அதிகமாக இருக்கலாம், கையெல்லாம் வேர்க்கலாம், உள்ளங்கையெல்லாம் வேர்க்கும் சொல்லு, நிறையா சொல்லலாமே. சரி, இதெல்லாம் ஏன் கேட்குற? நான் வந்து பொண்ணை சொல்லலை, நம்ம தேனியை சொன்னேன், அந்த பொண்ணு தான் தேனின்னு. உனக்கு ஒரு வேலை இல்லையாடா, ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குற? எதுக்கு இந்த மாதிரி கேட்குறேன்னா, ஆறு மாதம் கழிச்சு வந்திருக்கோம், சென்னைக்குள்ளெல்லாம் போகிற டிராஃபிக் அது இதுன்னு கடுப்பாக இருந்துட்டு இந்த சைடு வந்த பின்னாடி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த சைடு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கா? ஆமாம். சரி வா, அப்போ எங்கேயாவது போய் சுற்றிட்டு வருவோம். எங்கே போகலாம்? கம்பம் போகலாமா? எங்கே? கம்பம். கம்பம்மா, அதெல்லாம் ஏற்கனவே போயிட்டு வந்தாச்சு. அப்பா பாசு, நம்மளாம் எங்கே போய் போன இடத்துக்கே திரும்ப போய் சுற்றிட்டு வந்தாலும் அது புதுசாக தான் பாசு தெரியும் தேனிக்குள்ளே. இருந்தாலும் போன பிளேஸ் என்ன, நீ வந்து பாரு, இப்போ உனக்கு புது ஃபீல் தான் இருக்கும், வா போலாம். போய் மெதக்கத்தா வானே தீ விட்டு விட்டா, ஓசக்க சேத்த ஓசக்க பாவி இதயத்த காத்தாடி ஆக்கி விட்டா, ஐலசா ஐலே ஐலசா ஐலே சைலசா ஐலே சைலசா ஐலசா ஐலே ஐலசா ஐலே சைலசா. நம்ம இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் உங்களுக்கு காற்று சவுண்டு கேட்குதா? கேட்கும், கண்டிப்பாக கேட்கும் காற்று சவுண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட்டில் வைசர் வேறு இல்லை, ஸோ சும்மாவே நம்ம மைக்கு கேட்காது, இதில் வேறு வைசர் வேறு இல்லையா, ஸோ காற்று சவுண்டு தான் அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கம்பத்தில் ஏதாவது இடத்துக்கு போவோம், இடத்துக்கு போகிறதுன்னு தெரில. மேகமலைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், அது என்னாச்சு அப்படின்னா, ஏதோ மேகமலையில் வந்து யானை வந்துருச்சுருந்தாங்க, யாரையும் வந்து மேலே வந்து அலோவ் பண்ணலையாமா, ஸோ ரொம்ப கடுப்பான விஷயம் அதுதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் மேலே தான் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டோம், யானை வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி எங்களை கடைசியில் மேகமலைக்கு போக விடாமல் போய் பண்ணிட்டாங்க. வீரவாணிக்கிட்ட வந்துட்டாங்க நம்ம. இங்கே இருப்பா இருப்பா இருப்பா, சாரி, நான் இந்த பேக்கரியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நாங்கள் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டைம்லாம் பார்த்துட்டு போவோம். நாலரை கிட்ட மூன்றரை காலேஜ் முடியும் நினைக்கிறேன். அப்போலாம் அந்த பேக்கரியெலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் குரூப்பாக வந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு தான் போவோம் நாங்கள். இந்த இடம் நல்லாயிருக்கும், நல்லா நல்லா. இங்கே ஒரு பேக்கரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நாங்கள் வந்து எப்பயுமே இங்கே தான் இருப்போம். காலேஜ் இந்த தோப்புக்குள்ளே எல்லாமே இங்கே தான் இருப்போங்க, காலேஜே போக மாட்டோம், கிளாஸ்க்கே போவோம். இந்த கேட்டு இதான் எங்கள் காலேஜ், நான் வீடியோ சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதான் எங்கள் காலேஜுங்க, நான் வீரபாண்டியில் தான் படித்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெமரிஸ், இந்த டீ கடை இங்கே, நான் இங்கெல்லாம் ஒரு கூல் கடை போட்டிருப்பாங்க, இங்கே தான் கூல்லாம் குடிச்சிட்ருப்போம். அப்படியே நாங்கள் நடந்து பைக் இல்லாத அப்போலாம் இங்கே தான் நடந்து வந்து இங்கே தான் இந்த பைபாஸ்க்கு தான் நாங்கள் பஸ்ஸை ஏறுவோம். அப்போது 2018 அந்த காலேஜ் போல நினைக்கிறேன், 2018-19 இங்கே தான் யாருக்கு பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து பஸ் ஏறுவோம் வீட்டுக்கு போகிறது. நம்ம இப்போ சின்னம்னூர் வந்துட்டோம், சின்னம்னூர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெயில் வெயில் அடிக்குது, பட் அவ்வளோலாம் அடிக்கிறாங்க, வெயில் அடிக்குது பாருங்க. அப்பா சின்னம்னூர் பைபாஸில் இருக்கோம் நம்ம, இப்போ நல்லா இருக்கு. என்ன பஸ்ஸே புரியல, மலைலாம் அவ்வளோ கிளியராக தெரியுதுல, இந்த மலையெல்லாம் ஆமாம் பஸ் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, கண்ணுக்கு குளிர்ச்சியா.
அந்த மாதிரிலாம் அந்த சைடு இருக்காதான்னு பார்த்து ஏங்கினது. அந்த சைடு எதுவுமே போடலை தோட்டத்தில். ஆனால் எனக்கு காற்று சவுண்டு தான், ஐயோ அவளே கொஞ்சம் இறங்க 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 இறங்க. ஆஹா ஆஹா, அருமை 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 அருமை, சூப்பர். நம்ம பைக் எப்படி நிப்பாட்டிட்டு சூப்பர். கொஞ்சம் தூரம் உள்ள நடந்து போனா வயல் வரும். என்னப்பா நீ இந்த வாப்பா சரி எடுத்துக்கிட்டு தொலைஞ்சிடாதரா, பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு நம்ம ஊரு. ஃபுல்லா பச்சை பச்சைன்னு. கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம அப்படியே மூவ் ஆகும். திருப்பிடலாம்ல பஸ். இங்கெல்லாம் பள்ளம் இல்லைல்ல, இழு பஸ் இழு பஸ் வரமாட்டேங்குது. இழு 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 ஏய், போது போது போது. எப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும். உட்காரு 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 உட்காண்டியா போலாமா. இந்த இடமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாளையம் பைபாஸ் கிட்ட வந்துட்டோம். பாளையம் பைபாஸ் கிட்ட தாங்க இருக்கோம் இப்போ. லைட்டா லாரி நீங்க பாருங்க, பாளையம் பைபாஸ் வந்துட்டோம்னாலே இந்த சைடு வியூ தெரியும், நல்லா இருக்கும். சின்னமனூர் வந்தோம்னா இந்த சைடு வியூ தெரியும். இதுக்கு முன்னாடி நான் வந்தப்ப பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருந்தானுங்க, இப்ப வேற ஏதோ போட்டிருக்கானுங்க, அது என்னன்னு தெரியல எங்களுக்கு. இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருக்கோம். ஒரு நாள் வந்தோம் நானும் விஜயும். அப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை, அந்த மலையில மாட்டிக்கிட்டு நாங்கள் அந்த நிழற்குடையில் தான் உட்காந்துருந்தோம். உட்காந்துட்டு அப்போ ஒரு அப்போ ஏதோ சென்னைக்கு போகிறதுக்கு, சென்னைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாள் அப்போ வந்திருந்தோம் நாங்கள். ஆஹா ஓ, ஏ சூப்பராக இருக்குல்ல. ஆ இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆஹா, சென்னையில் பார்த்தீங்கன்னா போனதுலேருந்து வீடியோவே எடுக்கலைங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. பட்டு என்னோட நிலைமை அப்படி. ஆனால் என்ன வீடியோ போடுறதும் விடக்கூடாது, அதுவும் விடக்கூடாது, இதுவும் விடக்கூடாதுன்னா எப்படி. ஸோ பாப்போம் எப்படி என்ன ஏதுன்ட்டு. ஆனால் வீடியோ போடுறதுலாம் நான் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, இதை மட்டும் விட மாட்டேன். நமக்கு பிடிச்சது இது, ட்ராவல் பண்ணுறது இதெல்லாமே நமக்கு பிடிச்சது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் விடவே மாட்டேன். அது இருந்துட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும், அமையும் அந்த நாள் பார்த்தீங்கன்னா. அமையும், இப்போ அமையல. மொதல் அமைஞ்சிட்டு இருந்துச்சு, வாரம் வாரம் வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் வாரம் வீடியோவே கொடுக்கறது இல்லை, வாரம் வாரம் இல்லை மாதக்கணக்காக வீடியோ கொடுக்கறது இல்லை. அந்த டைம் அமைய மாட்டேங்குது நமக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் மாதம் போகட்டும். ஏன்னா இன்னும் எனக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்குது. அங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனிக்கு தான் வர்றதா பிளானு. ஐயோ பூச்சி, இந்த ஊரை விட்டு போக எப்படிங்க மனசு வரும், நீங்களே சொல்லுங்கள். சத்தியமாக அங்கே போய் பாசு ஏய், அவர் வாட்டர் ஃபால்ஸு தெரியுதா. இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு சூப்பர் வியூவில் போட்டிருக்கனால தான் கொஞ்சம் லாங்காக தெரியும். நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பக்கமாக தான் தெரியும்.
ஸோ நான் சென்னையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனியிலேருந்து நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுவும் நம்ம பார்த்தேன், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம தேனியில் பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாக்ஸ் தான் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தேனியில் பார்த்தீங்கன்னா மோட்டோ வ்ளாகர்ஸ் வந்து அவ்வளோ இல்லை எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், அவ்வளோ இல்லை. அந்த ரீல்ஸு இதெல்லாம் எடுத்து போடுறீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி ஒரு மோட்டோ விளாக்கு அட்லீஸ்ட் ஒரு விளாக்கு ஏதாவது பண்ணி இதுவும் போடுங்க இதுவும் பண்ணுங்க. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஷார்ட்ஸ் வீடியோ இது தான் பண்ணிகிட்டு இருந்தது. சரி இதுலேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மோட்டோ விளாக்கு இந்த மாதிரி இதுக்குள்ள வந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் விளாக்கு அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ரீல்ஸே பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டோ விளாக்கு விளாக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக கண்டென்ட் வச்சு நம்ம தேனியை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். கூடலூர் பைபாஸ் தாண்டி வந்துட்டோம். இதெல்லாம் பாத்தீங்களா, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா திராட்சை, திராட்சை பழம். இதெல்லாம் ஏ பாஸ், தொட்டி பழம் போற வழி அது, அதை தாண்டி வந்துட்டோம். அங்க போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த இந்த சைடு ஏதோ ஒரு பாதை இருக்கு, அதான் எது அருமையா இருக்கு பஸ். இங்க பாரு பஸ், இங்க பாரு பஸ், இதெல்லாம் சென்னையில கிடைக்குமா? இங்க பாரு, எனக்கு போ இங்கே இருக்கணும்னு தானே ஆசை போ. அதான் சொல்லிட்டு இருக்கல, இன்னும் ஒரு அஞ்சு மாசத்துல நானே இருக்க கிளம்பி எந்த பேர். ஆமா எப்பா, நீ என்ன அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற, நீ என்னப்பா இதான் நினைக்கிறேன் பஸ். ஆமா வெறுப்புல சுட்ட ஆறிடும், வெறுப்புல சுட்ட ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பஸ் ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப் ரோடு பைக்கில் பர 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 இங்க பாருங்க பாருங்க. முட்டிக்கு இருக்காத முட்டாத 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 வந்துவிட்டோம் தொட்டிப்பாளம். தண்ணியே இல்லையா பஸ், ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு பங்காளி, இதுல டைவு வர அடிக்கலாமா கிட்ட? அம்மாடி வந்துட்டோம் 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 யாருமே இல்லையாப்பா. ஒரு வீட்டுக்காவ காணோம் செம்ம இருக்கு பாரு, அந்தல எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு பஸ். என்ன ஃபீல்? ரிலாக்ஸா? முன்ன இருந்த தொட்டி பாலம் இப்ப எப்படி இருக்குன்னு, தண்ணியே இந்த கலர்ல இருக்கு. ஸோ நான் இப்போ அதான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோடு பண்ணுவேன் நான், எப்படியும் ரெண்டு மூணு நாள் அப்லோடு பண்ணிடுவேன். ஸோ யாரும் வந்து தொட்டி பழத்துக்கெலாம் வராதிங்க, தண்ணியெல்லாம் வரவே இல்லை. வாவ், எப்போ பாஸ் நம்ம லாஸ்ட்டாக வந்து குளிச்சோம்? ஒரு வருஷம் இருக்கும் லாஸ்ட்டாக, நாங்கள் வந்து தவி தவி குளிச்சுட்டு இருந்தோம் இந்த இடத்துல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோம், தண்ணியே இல்லை. ஆமாம், நம்ம நின்றுருந்தோம்னா கழுத்துக்கிட்ட வரும், செமையாக இருக்குல்ல. ஸோ நான் அந்த ஒய் ஃபால்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே தான் இருக்குது அந்த ஃபால்ஸு, அங்கேருந்து அது கேரளா, அது அங்கேருந்து தண்ணி வரும். நம்ம குமிழி பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் குமிழி, அங்கே லைட் எரியுது அந்த ஒரு. இதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கா, இது வந்து குமிழி ரோடு, அப்படியே கொஞ்சம் இப்படி வந்தோம்னா அது அங்கேயும் கேரளா, அந்த வீடுலாம் தெரியும். இங்கே நின்று நீங்கள் தொட்டி பாலத்தில் வந்தாலே பார்க்கலாம் கேரளாவை, இங்கே நின்று அந்த கேரளா தெரியும். ஓ மை காட், சார்ஜ் வேறு இல்லையோ கேமராவில். நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல, என்னோடய
இப்போ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு, பட் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஐயோ, என்னோடய ஹெட்செட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே கேரளா சாங் ஓடிட்டுருக்கு, ஒரு மலையாள ட்ராவல் சாங்கு. அதுக்கும் இந்த வியூவுக்கும் பார்க்குறதுக்கு அப்போ வேறு லெவல். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், பட்டு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் மேகமலை அப்படி இப்படி போனால் கூட நான் ஆனால் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ எடுப்பேன். நான் இங்கே இருக்கிறதாட்டிக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருப்பேன். அடுத்த ஏதாவது ஒரு பிளேஸுக்கு நாங்கள் கண்டிப்பாக போயிட்டு, இதோட கொஞ்சம் நல்ல பிளேஸுக்கு போயிட்டு நம்ம வீடியோ எடுத்து போடுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து எல்லாத்துக்குமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். நம்ம எப்போயோ ஏதாட்டி வீடியோ போடுறோம், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பாஸ் பாய் சொல்லிடு, அடுத்த வீடியோவில் சந்திப்போமா. அடுத்த வீடியோ உங்கள் வழியில்.